திருபாலா ஒன்றிய அரசு குறைக்கணும் ஏற்றிருக்கிறாங்க எல்லாம் சரி. இப்போ நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொன்னீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எவ்வளோ குறைப்போம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து திரு பிடிஆர் பழனியில் தியாகராஜன் உள்ளிட்டவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே பொருளாதார அறிஞர்கள் தான் மாற்றுக்கருத்தில். அப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் நாங்கள் அதிர்ந்து போயிட்டோம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னார். அஃப்கோர்ஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் பெட்டராக அது தெரிஞ்சிருக்கக்கூடும். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே கூட தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு, ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதி பற்றாக்குறை எவ்வளவு, இதெல்லாம் பிடிஆர் உள்ளிட்டவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீண்ட நெடி அனுபவம் கொண்டார். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க. அந்த வாக்குறுதியை நம்பி தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. வாக்களித்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ரூபா குறைச்சிட்டு டீசலுக்கு குறைக்கல இன்னும், இப்போ ஏன் குறைக்கல என்று கேட்கின்ற பொழுது ஒன்றிய அரசு தான் குறைக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்றது உண்மை, நாங்கள் குறைச்சிருக்கோம்னா நீங்கள் குறைங்கன்னு கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே. இல்லை, அதுக்கு தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து அந்த விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து 2021 தேர்தலப்போ வாக்குறுதி கொடுத்தோம், அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலையை வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா அளவுக்கு வந்து குறைச்சோம். எப்போ ஆகஸ்ட் மாதம் 2021 மேலே ஜெயிக்கிறோம், ஆகஸ்ட் மாதம் வந்து பெட்ரோல் விலையை வந்து குறைக்கிறோம். 2014 நரேந்திர மோடி அவர்கள் வந்து நான் வந்தால் பெட்ரோல் டீசல்லு இந்த அடிப்படை கேஸ் சிலிண்டர்லேருந்து எல்லா விலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி அந்த ஏற்கனவே இந்த மன்மோகன் சிங் அரசு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்காது, அது வந்து விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் என்னுடைய குறைப்பு இருக்குன்னு எப்போ சொன்னார், 2014 சொல்லிட்டு 70 ரூபா வித்த பெட்ரோலை 110 ரூபா வரைக்கும் கொண்டு வந்துட்டு டீசல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் 100 வந்து தொட்டுருச்சு. கேஸ் சிலிண்டருங்கிறது வந்து 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு மேலே வந்து போயிருச்சு. அப்போ இது இவ்வளோ ஆண்டு காலமாக, 7 ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்ணன் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் சொன்னது மாதிரி 250% மேலே உயர்த்திட்டு இப்போ நீங்களே வந்து அதை விளக்கமாக சொன்னீங்க. அதாவது 9 ரூபா பெட்ரோலுக்கு இருந்த அந்த வரியை வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபாய்க்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு திரும்ப 27 ரூபாய்க்குன்னு வந்து கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா இருந்ததை 10 மடங்கு கூட்டிட்டு 21 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். டீசல் 900 ஆமாம் அப்படி வந்து ஏற்றி இருக்கிறாங்க. அப்போது அதில் வந்து ஒரு சின்ன அளவில் குறைச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து இதை வாக்குறுதியை வந்து நிறைவேற்றணுங்கிறது 8 ஆண்டு காலம். இருங்க இருங்க, நான் விளக்கமாக சொல்கிறேன், இருங்க இருங்க, நான் சொல்கிறேன், கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அது எல்லாமே நான் அவர்கிட்ட கேட்குறேன், அந்த கேள்வியை கேட்டேன் உத்தமகுமார் சாட்டி, நான் அந்த கேள்வி கேட்குறேன். என்னோட கேள்வி, ஒரு மாநில அரசினுடைய ஆட்சி கட்சியினுடைய பிரதிநிதியாக அதிகாரப்பூர்வ செய்தியோட தொடர்பாளராக நீங்கள் தேர்தலில் சில வாக்குறுதி கொடுத்தீங்க, அதில் நீண்ட காலம் சென்று நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடியது. ஏன் ஒரே வருஷத்தில் சில வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னு கேட்க முடியாது, அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் இந்த முடிவுகள் எல்லாம் நீங்கள் இப்போ அவங்க குறைக்கும் போது நீங்கள் குறைக்கலாம் இல்லை, அதாவது அதுக்கு தான் அண்ணன் வந்து அதுலேயும் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. அதாவது எக்ஸைஸ் டியூட்டிஸை ஒன்றிய அரசு குறைக்குது அப்படின்னு சொன்னால் அதில் பில்டின் மெக்கானிசம் என்ன இருக்குன்னா ஆட்வோலரம் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ஆட்டோமேட்டிக்காக குறையுது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் குறைக்கிறது மாதிரி தான் அது, அது எப்படின்னா அது இன்பில்ட் மெக்கானிசம் அதில் இருக்குது. இவங்க வந்து பாருங்களேன், 8 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதுவுமே செய்யலை. இன்னும் சொல்ல போனால் சார், இப்போ அவர் சொல்கிறாருல, அதில் ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் எனக்கு உடன்பாடு. என்ன அப்படின்னா மோடி அரசு வந்து பார்த்தீங்கன்னா மோசடி அரசு, மக்களை வஞ்சிக்கின்ற அரசுன்னு சொல்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன் கேட்டால் அவர் சொல்லுங்கள் அவர் சொல்கிறாருல அதிகாரப்பூர்வ அறிவிப்பா அப்படிங்கிறது அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக அஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா, நான் அவருக்கு என்ன டேட்டாஸ், நீங்கள் இப்போ சொன்னீங்களே இந்த காலகட்டத்தில் ஏற்றினாங்கன்றதுக்கு இன்னொன்று சொல்கிறேன். 137 நாட்கள் உத்தரப்பிரதேச எலெக்ஷனு, உத்தரப்பிரதேச பஞ்சாப் உத்தரகாண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி 137 நாள் விட்டுட்டு எலெக்ஷன் வந்து பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாமல் அடுத்த 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 9 தடவை ஏற்றிருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மக்கள் நலனை வந்து மோடி அரசு வந்து பார்க்குது அப்படின்னு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம், இவங்களுடைய இந்த கேவலமான செயல்பாடுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, 2019 திரு மோடி அவர்கள் வந்து உஜ்வாலா ஸ்கீமில் எது கேஸில் கேஸ் சிலிண்டர் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், பெண்களுக்கு கொடுக்குறோம், சுயமரியாதையோட இது பண்ண வைக்கிறோன்றது ஒரு அம்மா மகாராஷ்டிராவில் ஆயுஷான்ற அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்துகிறாங்க. இனிமேல் நான் வந்து விறகடுப்பு வச்சு எரிக்க மாட்டேன், கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவேன் அப்படி. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் விறகடுப்பு யூஸ் பண்ணக்கூடிய கட்டத்துக்கு வந்து நான் தள்ளப்பட்டுட்டேன். ஏன்னு கேட்டால் கேஸ் சிலிண்டர் வந்து ரெகுலராக ஏற்றிட்டே இருக்காங்க, 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் ஏற்றிட்டு. இன்னி நாளைக்கு 10 ரூபா நாளைக்கு குறைச்சிட்டு மோடி அரசாங்கம் 10 ரூபா குறைச்சிச்சு, நீங்கள் வந்து எதுலையாச்சும் குறைங்க அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு நியாயமான ஆர்குமெண்ட்டாக இருக்க முடியுமா? அது வந்து நியாயமான ஆர்குமெண்ட் கிடையாதுல்ல. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது வந்து
ஒரு 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 அவர் சொன்னார்ல, நாங்கள் வந்து நான் ஒரு கட்சி தலைவர்கிட்ட பேசிட்டு தான் அங்கே வந்து பேசினேன். இல்லை இல்லை சார், நான் திருப்பி திருப்பி ஒரு ஒரு கேள்வி தான் நான் திருப்பி கேட்குறேன். அவங்க குறைக்கலை அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய விமர்சனங்கள், ஏராள விமர்சனங்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் தொடர்ந்து எழுப்பலாம் கேட்கலாம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்போ இந்த அரசால் செயல்படுத்த முடியும்? நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ₹3 குறைச்சிட்டோம். சரி, நீங்கள் எவ்வளோ குறைப்பீங்கன்னு சொன்னீங்க. மாதம் வந்து குறைச்சிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் குறைக்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் அவர்கள் வந்து இப்போ நிதியமைச்சர் அவர்கள் வந்து முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து அதற்கான முடிவுகளை வந்து எடுப்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் எடுத்துட்டு இன்னைக்கே செய்ய 8 வருஷம் ஒன்றுமே செய்யாமல் இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு நான் சாயந்தரம் வந்து ஒரு டிசிஷன். அவங்க 8 வருஷம் செய்யலைங்கிறது, அவங்க 8 வருஷம் எதையும் செய்யவில்லை என்பதையும் சேர்த்து சொல்லித்தான் நீங்கள் வாக்கு கேட்டீர்கள். அதையும் சேர்த்து தான் மக்கள் உங்களுக்கு சொல்றேன். இங்க இருந்து அஇஅதிமுக வந்து பாஜக உடனான கூட்டணி. ஆமா, அதையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்ப அதிமுக வந்து 2 முறை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க இது வரைக்கும் உயர்த்தவே இல்லை. ஆனா நாங்க 2 தடவையுமே குறைக்க தான் செஞ்சிருக்கோம். அது முத்தரமையில் அறிஞர் கலைஞர் அவருடைய காலத்திலையும் சரி, இப்பவும் சரி. உங்களுக்கான நேரம் இங்கே பல்வேறு பிரச்சனைகள் அவர் சுட்டி காட்டினார். அது இன்னொரு விவாதத்தில் நம்ம பேசலாம். நான் திருப்பி திருப்பி முதல் சுற்றுலேருந்து கேட்கக்கூடிய கேள்வி என்பது, இதில் வந்து எக்ஸைஸ் டியூட்டி அங்கே குறைச்சாலே எங்களுக்கும் குறையும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறார் நிதியமைச்சர். எங்களுக்கு வந்து 1 ரூபாயில் 13 பைசா வந்து பெட்ரோலுக்கும் 11 பைசா டீசலுக்கும் குறையுங்கிறார். இது ஓகே. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை தாண்டி குறைக்க வேண்டிய இடத்தில் நாம் எதெல்லாம் குறைக்கணும், அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்போ, குறைஞ்சபட்சம் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு இப்போ மணிகண்டன் கடந்து சுற்று அதை கேட்டார்ல. மாநில அரசு சொல்லட்டுமே, இத்தனை மாதம் கழித்து நாங்கள் குறைக்கப்போங்க, இவ்வளோ குறைக்க முடியுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது வரலாம் இல்லையா? இல்லை, அதாவது இப்போ கடந்த ஆகஸ்டில் வந்து நாங்கள் விலை குறைச்சப்போ, பெட்ரோலுக்கான விலை குறைச்சப்போ, நாங்கள் யாராவது மோடி அரசாங்கமோ யாராவது எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை தமிழ்நாட்டில் அதிமுகவோ கோரிக்கை வச்சா நாங்கள் இதை குறைச்சோம். நாங்களாக தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்கோமோ அதன் அடிப்படையில் தான் அதை வந்து நிறைவேற்றணும். இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தாப்பில் இப்போ இவங்க குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா நாங்களும் அது தகுந்தாப்பில் என்ன இருக்கோ அதை பொருளாதார நிபுணர்களோட ஆலோசனை பண்ணி நிதியமைச்சர் முதலமைச்சர்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எதெல்லாம் குறைக்கலான்னு வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது அது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு வந்து பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃப்ரீ வந்து கொடுத்தோம். அதே மாதிரி பால் விலை வந்து குறைச்சோம். இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொரோனாவில் நிவாரண நிதியாக 4000 கொடுத்தோம். இந்த அரசாங்கம்லாம் அவங்களாம் கொடுக்கவே இல்லை. அது மாதிரி என்னென்ன கொடுக்கணுமோ அதுதான் காமன் உத்தகுமார் சார் அதான் சொன்னார். நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுக்காதீங்க, விலையை பற்றி கூட மக்கள் கவலைப்படல, பட் குவாலிட்டியாக கொடுங்க அவங்கள. அதானே சார் நீங்கள் சொல்ல வந்தது, குவாலிட்டியாக கொடுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க. உங்களுடைய இலவசங்கள் இலவசங்களை விட அது பயனுள்ளதாக இருக்குறார். குவாலிட்டியாக கொடுக்கறதுலையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுலையோ நீங்கள் தமிழ்நாடை வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுங்க, எந்த வகையிலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க குறைச்சே கிடையாது. இங்க பாருங்க, கம்பாரிசன்ன்றது அடுத்த விஷயம். இன்னும் பெட்டரா பண்ண முடியும். நான் சொல்றேன் அப்படினா சார், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கோம், 3 பிளேஸ்ல இருக்கோம். நீங்க பாட்டுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் வந்து பீகார் அல்லது நீங்க சொல்ற எந்த ஸ்டேட் மத்திய பிரதேசோ ராஜஸ்தானோ யாருமே இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், கொரோனாவை இவ்வளவு பெஸ்டா ஹேண்டில் பண்ணதுக்கு அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் எது இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, ஃப்ரீ ஓசின்லாம் வந்து கொச்சைப்படுத்துறாங்கல்ல, அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கூட அவர்கள் கேட்டாங்க, நீங்க இப்ப கேட்டீங்கல்ல அவர்கிட்ட எந்த ஆவணத்தை வந்து நம்புறது அப்படின்னு. ஆண்டுக்கு ஒன்றிய அரசு இந்த டாக்ஸ் மூலமா எவ்வளவு கலெக்ட் பண்ணுதுங்கிறத ஒன்றிய அரசோட வெப்சைட்ல அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இதிலே வந்து போட்டிருக்கிறாங்க. அதுல வந்து திரு சிதம்பரம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, கடந்த 8 ஆண்டுகளா 2014 இருந்து இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு வந்து எவ்வளவு டாக்ஸா வந்து ஒவ்வொரு ஆண்டும் கலெக்ட் பண்ணதோட இது எவ்வளவு தெரியுமா, 2,656,000 கோடி. ஒரு குடும்பத்துல நீங்க வந்து இந்த 8 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வந்து வரியா வந்து விதிச்சு வாங்கி இருக்கிறீங்க. அப்போ இதே இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்பரேட்டுக்கு இதை அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ண முடியாது. அதை தான் அண்ணன் வந்து பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து அந்த ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறத விட்டுட்டு ரெக்ரெசிவாக, அதாவது வந்து இந்த டாக்ஸ் நம்ம எங்கே போகுதுன்னே தெரியாத மாதிரி மக்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1,00,000 ரூபாய் வந்து எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் அதை திரும்ப கொடுங்கன்னு நாங்கள் சொல்லும் போது நீங்கள் கொடுக்கவே இல்லை. அதனால இங்கே வந்து டாக்ஸ் வித டாக்ஸேஷன் நம்ம இது பண்ணுற மாதிரி யூனியன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வந்து டாக்ஸுக்கு இன்னென்ன இதில் நீங்கள் தான் டாக்ஸை வந்து டிசைட் பண்ணலான்னு இருக்கு பாருங்களேன். அதை வந்து நீங்கள் இவ்வளோ நாள் ஏற்றுனீங்கல்ல, அப்போலாம் வந்து நான் ஏற்றுறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கன்சல்ட் பண்ணியா முடிவுலாம் எடுத்தீங்க, எப்பயுமே கன்சல்ட்டே பண்ணலை. அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது நமக்கு சபார்டினேட்டுன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது வந்து சபார்டினேட் கிடையாது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா,
ஒரு ஆளுநர் தான் he has to act on the aid and advice of the council of ministers னு சொல்லுதே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட aid and advice லங்க நடத்தல சரிங்களா அதனால எங்களுக்கான எக்கனாமிக் பாலிசியை இங்க ஃப்ரேம் பண்றதுக்கு தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இங்க இருக்கிறாரு ரெஸ்பான்சிபிள் லீடர் தான் வந்து இங்க சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க அதனால இவங்க வந்து டைரக்ட் பண்ண வந்து தேவையில்லை மக்களுக்கு எது நல்லதுன்றது அடிப்படையில் நாங்க வந்து 72 மணி நேரத்திற்குள் நீங்கள் விலையை குறைக்காவிட்டால் கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் அதாவது அவர் வந்து போற போக்கில் என்ன வேணாலும் சொல்லுவாருங்க ஏன்னு கேட்டா அப்ப நான் இப்ப நான் கேட்கிறேன் இப்ப அவர் சொன்னார்ல விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்குமே நரேந்திர மோடி 2014 வந்து வாக்குறுதி கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் வந்து தேசிய ஆவணத்துல வந்து சொல்றாங்க 10,800 மேல விவசாயிகள் வந்து ஆண்டுல வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நரேந்திர மோடி அதுக்கு என்ன பதில் சொல்றாரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பெட்ரோல் நான் வந்து கருப்பு பணத்தை எல்லாத்தையும் ஒழிச்சு அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு அதை வந்து செஞ்சாரா ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு நரேந்திர மோடி எல்லாம் சொன்ன வாக்குறுதியில எதையுமே நிறைவேற்ற கிடையாது பாருங்க அதுல கிட்டத்தட்ட 10% நிறைவேற்றிருக்காங்களா இல்லையான்னு கேளுங்க